வணக்கம் மாணவர்களே, நேற்று அவுட்டு சிரிப்பு புன் சிரிப்பு எப்படி வரையுதுன்னு பார்த்தோம். இன்று அவுட்டு சிரிப்பு எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி முட்டை வடிவமும் குறுக்கும் நெடுக்குமான கூடுகள் விளக்கம் போல வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது சிரிக்கும்போது கண் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்ததுக்கு பார்த்தபடி கண் கூடு மாதிரி கண் மூடி இருக்கும். அதுக்கு மேலே புருவம் நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண் மூடி இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது மூக்கு வரைவோம். மூக்கு போட்டிருக்கேன், உழைச்சி போட்டிருக்கேன். இப்படி போடலாம் அல்லது வேறு மாதிரியான மூக்கு இந்த மாதிரி போடலாம். ஏதாவது ஒரு வடிவத்தில் மூக்கை போட்டுக்கோங்க. அல்லது இது பாருங்க, இன்னொரு வடிவம் காமிக்கிறேன். இப்படி வட்டமாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், அவுட்டு சிரிப்பு இப்போ காமிக்கிறேன். வாய்க்கிலேயே சிரிக்கிற மாதிரி ஒரு கோடு காதை நோக்கி போகுது. அடுத்து பாருங்கள், வாயை நல்லா திறக்கிறாரு. அடுத்தது வாயை திறக்கும் போது பல்லை காமிக்கிறேன். பல் தெரியுது, கீழ்ப்பகுதியில் இரண்டு ஒரு பல். அடுத்தது நாவு, நான் மிச்ச இடத்த கருப்பாக அடைச்சிடலாம் பாருங்கள். கண் எல்லாம் மூடி இருக்குது. அடுத்தது பாருங்கள், சிரிக்கும்போது இந்த கூடை காமிக்கணும். கூடுமே போய் அப்படி சிரிக்கிறதுனால சுருக்கம் வருது. இப்போ பாருங்கள், கண் வாய அகலமாக சேர்ந்து சிரிக்கிறனால தாடையும் கொஞ்சம் உப்பலை காமிக்கணும். உப்பலை காமிச்சு வாயை நல்லா இறக்கி அதே வடிவத்தில் காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்கள், காது. காதை போட்டாச்சு. காதினுடைய வடிவம் போட்டாச்சு. அடுத்தது தலைமுடி அது போடலாம். அடுத்தது பாருங்கள், இவரே இந்த மாதிரி சிவிருக்க மாதிரி காமிக்கிறேன். இது செய்கிறேன். இந்த மாதிரியே சிவிருக்காரு. அதனால் எப்படி சீர்காரோ அந்த திசையிலேயே தலைமுடியை காமிக்கிறேன். அவ்வளோதான், சிரிப்பு வரைஞ்சாச்சு. சிரிப்பு முகம் வரைஞ்சாச்சு. கழுத்தில் காமிக்கிறோம் இப்போ பாருங்கள். அடுத்தது பென்சிலை ஷார்ப்பாக எடுத்துக்கிட்டு இப்போ சில கூடுகளை இந்த இடத்துல ஒரு கூடு, இந்த இடத்துல ஒரு கூடு அதிகமாக காமிக்கலாம். இல்லையா, அடுத்தது கண் மூடி இருக்காரு, இந்த இடத்துல லேசாக சுருக்கம். இந்த மாதிரியான சுருக்கங்களை காமிக்கலாம். அவ்வளோதான், இது பாருங்கள். அடுத்தது இப்போ கொஞ்சம் கூடுதலாக சிரிக்கிற வடிவம் கிடச்சிச்சு. நீங்கள் தேவையான ஷேடுகளை கொடுக்கலாம். கழுத்து பகுதியில் ஷேடு, ஏதாவது ஒரு பக்கம் லைட்டு வர்ற மாதிரி காமிச்சு ஷேடு கொடுக்கலாம் பாருங்கள். ஷேடு கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த இடத்துலையும் லேசாக கண்ணத்துக்கிட்ட கண்ணுக்கு கீழே சேடு, அவ்வளோதான். சிரிக்கிறாரு. இவங்க மூக்கு துவாரம் காமிக்கிறேன்னா இந்த மாதிரி காமிக்கலாம். அடுத்தது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கண்ணை திறக்காமல் மூடிக்கொண்டு அவுட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. நீங்கள் இதையும் வரைஞ்சி பாருங்கள். அடுத்த படத்தில் மீண்டும் சந்திப்போம். மாணவர்களே, வணக்கம்.